ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் அடித்து விட்டுடுங்க. ஒரு சைடிஷ் ரெசிபி, இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கும் ஏற்ற சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 1/4 கப் துவரம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் கழுவி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். டெய்லி சாம்பார் புளிக்குழம்புன்னு செஞ்சு போர் அடிக்குதா? இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபி, சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் ஏற்ற ரெசிபி. 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். பூ பூவாக வெந்திருக்கணும். பாருங்கள், பூ பூவாக வெந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுறலாம். இது கூடவே 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வதக்காமல் போடுறோமே, பச்சை வாசனை வருமான்னு நினைக்க வேண்டாம். நம்ம வேக வைக்கும் போதே அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு தடவை. இது கூடவே 1/4 கப் தேங்காய், 8 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். ஜீரகம் வாசனைக்காக சேர்க்கறது. இதையும் அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இது. கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச பருப்பு, காய் எல்லாத்தையும் 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிஷ்க்கு புளி அது மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோதாங்க, நம்மளோடது பாதி ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு மட்டும்தான் பாக்கி. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள். அவ்வளோதாங்க, ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச கோஸ் கிரேவி கூட இதை சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கும் ஏற்ற சைடிஷ் இது. சாதத்துக்கு இது கூட ஒரு அப்பளம் வச்சு சர்வ் பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வித விதமாக வித்தியாசமாக சமைக்கலாம் சுவைக்கலாம்.